ஆமாமாங்க, வேலை போட. என்னென்ன புதுசாக கேட்குறீங்க? வழக்கமா போடுறதே போடுங்க. ஏமா, நாக்கில் கறி வாங்கி எப்படிமா வியாபாரம் பண்ற? வியாபாரம் இங்க என்ன நடக்குது? மட்டன் சுக்கு 6 ரூபான்னு வாய்ப்புறானுங்க. வாலி வாலியா சால்னாவையும் குருமாவையும் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதுல ரெண்டு கறியும் 4 எலும்பு துண்டு இருந்தா தானே நம்ம கடையை தேடி வருவானுங்க. அங்க உன் மனசுக்கு நல்ல வியாபாரம் நடக்குமா, கவலைப்படாம இரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அண்ணே, அது என்ன எலும்பா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் அரைக்கப்பட்டு பேசிட கூடாதா? உண்டா இந்தா பயப்படி. என்ன மங்கா போறது? செருப்பு பிஞ்சிடும். வயல வச்சா சும்மா அல்பா மாதிரி உள்ள போகும். கூட 2 கிலோ போடவா? வேணானே, 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கிருக்கேன். அதுக்கு 5 கிலோ எடுத்தாதான் சரியா இருக்கும். தொழில் தர்மம் ஒண்ணு இருக்குல்ல? நீ சொன்னா சரிதான். மட்டன் குடுமா? எல்லாம் ஒரே சைஸ் ஆவிட்டுங்க. எவனாவது இதை கண்டுபிடிச்சா நான் கடையை எடுத்துறேன். என்ன வேணும்? பரோட்டா, பீஃப் கறி. பீஃப் கறியா? அப்படின்னா பீஃப் கறி தெரியாதா? பெரியாடு, மாட்டுக்கறி, மாட்டுக்கறி. ஐயோ குருவாயிருப்பா, அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம் சாப்பிடுறதும் பாவம், அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீஃப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே, சரி சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லாமா? ஆப் ஆயில். 3 மட்டன் சுக்கா, 1 ஆப் ஆயில். மாஸ்டர் சொல்லுப்பா. 3 மட்டன் சுக்கா, 1 ஹாஃப் ஆயில். டேய் சின்ன மகன், என்ன இருக்குடா? பீப்பலாம் சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாறி துளையும். அங்கிட்ட உள்ள போது மட்டன் சுக்கா தான். மங்கா கடை ஆட்டுக்கறினாலே தனி ருசி. பிள்ளை எங்க இருந்துதான் ஆட்டை பிடிக்குதோ? யோ, பீப் கறி கேட்டே அந்த புள்ள இல்லைன்னு இப்போ எப்படி வந்துச்சு? இது பீப்பா தம்பி, இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இங்கே மட்டன் சிக்கன் தான், பீப்பு பொருட்களும் கிடையாது. மட்டன் தம்பி, இது மட்டன். தம்பி, மட்டன் கறியை வாய்க்குள்ள போட்டிங்கன்னா சக்க சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ளே இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குள்ள போட்டிங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்கை மட்டும் வாய்க்குள்ளே தங்கிடும். யோ, அப்படிதான் இருக்குது. மங்கா, நீயே வந்து தம் கட்டு. வானரங்கள் பரிசை உட்காந்து தெரியும். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு. மாட்டம்டா, கேரளாக்கு டின்ன கட்டிடுவேன். சொல்லு குரு.
அடிச்சிட்டானுங்களா இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரானுங்களான்னு பாருங்கடா. ஐயா என் சிங்கமே, கல்கணம் வாயில குடிச்சு போயிட்டாங்கள ஐயா, வாய் இந்த படம் படிச்சிருக்கடா. ஏண்டா இப்ப நீ பேண்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்டே கை விட சொல்லட்டுமா? அவன் கஞ்சா குடிச்சா உனக்கு என்ன? ஐயா நெடி தாங்காத ஒரு ஆட்டுங்கடா, ஆசன வாய் ஆனந்த ஆட்டும். என்ன புடிக்காதரா அவன புடிக்கடா, என்ன இமிட்டேட் பண்றது? ஐயோ குரு, என் ரத்தத்தின் ரத்தமே என்ன காப்பாத்துறா. குண்ணா, நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தா எங்களை ஏன் ஸ்டேஷன்ல வச்சு அந்த வாங்க வாங்குறா? உங்களையுமாடா, என்னையும் நாலு அப்பா பீட்டு யாருக்காக அடிச்சுட்டு சொல்லிட்டா அந்த கஞ்சா பாட்டி? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யாரு எங்கிட்ட வேலை பார்க்கணும் சொல்லியா? ஆமா முதலாளி. வாதியாரு சத்தா பசங்களுக்கு கொண்டாட்டம், நான் சத்தா நினைக்க கொண்டாட்டம் அல்லடா. ஐயோ மோலாளி என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க, உங்க வீட்டு உப்பளி தின்னு மோலாளி, என்ன பண்ணு சொல்லுங்க செய்யறேன். மண்ணே மண்ணே, வயசு வித்தியாசம் பார்க்காம என் பொண்டாட்டிய பாக்குறத கொஞ்சம் நிறுத்தடா. முயற்சி பண்ற மோலாளி. குட்டனை பாத்தியா? லட்சுமி வாடா மோனி. இந்த பாரு லட்சுமி, இந்த இன்ஸ்பெக்டர் செருகட்டருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பம்பாயில இருந்து என் பாரியோடு கொஞ்சம் அணியத்தி வந்திருக்கேன். என்னது? உங்க ஊர்ல கொழுந்தியான்னு சொல்லுவீங்களே, அதான் அவா பம்பாயில பெரிய கிளப் டான்சர். அவளை ஆட விட்டுட்டு இவனை செருகட்டணும். கொழுந்தியா கோழிச்சாராயம் காம்பினேஷன் சூப்பர் அல்ல? முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் துரசாமி, தங்கமான மனுஷன் சாரு. ஒரு டீல் முடிஞ்சதும் ரெண்டு பவம் போட்டா போதும். நாய் கூடி அந்த அளவுக்கு வாலாட்டாது சாரு, தலையே நல்லே ஆட்டும். அவருக்கு முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் ஞானவேல் தானே, அவரை செருக்கட்டதா ரொம்ப கஷ்டமாயி சாரு. அப்புறம் எப்படி மடக்கணே? நான் எங்க மடக்கணே? என் பொண்டாட்டி தான் மறக்குச்சு சாரப்படி. ஆயுர்வேதிக்கா ரொம்ப நல்லதா போச்சு. அன்பு சௌக்கியமா? அப்புறம் வீட்டுக்கு வா, சாருக்கு போட்டோம் தரா. இவன் விஸ்வாசுக்கு பேர் போனவன் சாரு. எந்த புதிய இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நல்லா. ஐயோ சாரு, நம்ம பேசிக்கிட்ட லோகு புள்ளு வந்துட்டா. எதுக்கு லோகப்பு போட்டது? லோகப்பு பயமா? நானும் லோகப்புல தான் இருக்கேன், நான் பயப்படுறனா? நீ போலீஸாரே, நான் அக்யூஸ்டு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஐயோ சாரே, நீ போலீஸ், நான் அக்யூஸ்ட். எங்க இருக்கணும்? இங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. அப்புறம் என்ன பயம்? ஒரு அடி கூட வாங்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்படி போட்டு வாங்குறது தப்பு சாரே. இது போலீஸ் கலகல்ல. எதுட அழகு இல்ல? ஏதோ அழகு இல்ல? ஏதோ அழகு இல்ல.
யோ பயந்துட்டியா? சும்மா விளையாண்ட. நீயும் பயந்த வரை நல்லா நடிச்ச. ஐயோ சாரி, நான் நிஜமாலுமே பயந்தது. பாரு என்னையா இது, பயங்கிறதுக்கு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். சரி, உன்னை கண்டுக்காம விட்டா எனக்கு என்ன பண்ண? என்ன வேணாலும் பண்ணு சாரே. அப்போ என்ன, பாப்பாட்டிய வச்சுக்கிறியா? ப்ளீஸ். ஈரவரகளை எவ்வளவு நாள் தாண்டா குடும்பம் எடுத்தது? காஞ்ச வர முடிஞ்ச வாங்கி குடுங்கலடி, கடை சாச்சு போங்கடா. ஏமா ஏய், என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? பரோட்டா சூடா இருக்கு. தட்டா பேட்டாச்சு பேட்டாச்சு. வேற என்ன சாப்பிடுங்க? வேற குடல புரோட்டாவை தின்னானா, பணத்தை தின்னானா, இந்த போடு போட்டு போறேன். பரோட்டாவை காணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பார். இந்த மாதிரி நாலு கஸ்டமர் வந்தா கல்லா கல கட்டிடும்ல. ஓ முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசைதா. ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டு குட்டு குட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. ஏன் மாஸ்டர், ஏன் ஏன் வந்தா? முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. கடவுள்னு சொன்னில, அத மறந்துட்டார். என்ன மாஸ்டர், என்ன மாஸ்டர், காசு இருக்கற பார்த்து ஆட இருக்கா? இவன் உழைப்பல வேச போதுறான். காசு இருக்கா இல்லையான்னு எப்படி பார்த்து ஆட இருக்குது? பாக்கெட்டுக்குள்ள கை விடுத்தேன்னா தெரிஞ்சிட்டு போகுது. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டா பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. எதிர்த்து பேசுற வரைக்கும் விலக மாட்டாரா நீ? ஓ, நீ மட்டும் விலகிடுவியா? டேய், ஏய் கர்பசட, ஹாஃப் பை ஆர்டர் பண்ணிட்ட நீ பாருக்கு போயிட்டே இருக்க. ஆட கேன்ஸ் பண்ணிக்க. அப்ப சாப்பிட்டதுக்கு காசு? கொஞ்சம் நான் இங்க வேலை பாக்குற பொண்ண கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்ல, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு தின்னு போயிட்டாங்க. அப்படியா மாஸ்டர், சரக்கெல்லாம் தீந்து போச்சா? உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடையே தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போட்ட பட்டு இதெல்லாம் வரைக்கும். உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டு இருப்ப. சைல்ட் லேபர் சேட்ட. ஒண்ணு நீ கடைய மாத்திரியா, இல்ல நான் முதலாளிய மாத்திட்டுமா, முடி வச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? புது பைபாஸ்ல கடைய போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு படத்து எடுத்து கடைய போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேனா.
ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓ ஹோன்னு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல உங்க ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆம புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. நான் சொன்னது ஒரு நேரத்துக்கு நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, கதவை சாத்துடா. மம்மா நூத்து விடுங்க மாஸ்டர், இவனுங்க பூசாவ கேக்குறானுங்க, எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற மக்கள் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டரா இல்ல? வண்டி வந்துடா மாஸ்டர், கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறகு வேஸ்ட் பண்ணிடாத. அவ அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேட்கறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க, அண்ணன் சாப்பிட தான் வரீங்களா? ஜட்ஜ்மென்ட் மிஸ். மாஸ்டர், நான் குத்து பரோட்டா, ரெண்டு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு, தோசை மாவுல காலு. என்னம்மா சாப்பிடணும் இல்லையா? இருக்குனே இருக்கு, வந்து உட்காருங்க. நாலு கஸ்டமர் பார்த்தோன்னு எமோஷன் ஆகுறீங்க ஏ மங்கா? ஏ இன்னைக்கு அவன் சம்பளத்தை கொடு. அண்ணன் சொல்றேன், எல்லாரும் இந்த ரூட்ல ஓடுது இப்போ. இல்லம்மா, அந்த ரூட்டில் இந்த தார்பாய் முருகன் தொந்தரவு தாழ முடியலம்மா, அதனால தான் எல்லா ஓனர்களும் வண்டிங்களும் இந்த ரூட்டில் திருப்பி விட சொல்லிட்டாங்க. அப்படியா? அடிக்கடி கடைக்கு வந்துருப்போங்கண்ணா.